என்ன கணக்கு? ஆட்டாமா நான் கணக்கு இல்லை, பூசாரி. நீ பூசாரி இல்லை, பூச்சாண்டி. ஆமாம், 18 பட்டியை சுற்றி வரன்ட்டு போனானுங்களே, என்னாச்சு? சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க நாட்டாமா. வழிலாம் தெரியுமா? மேப் போட்டு வந்துடுவாங்க நாட்டாமா. கூகுள் மேப்பா? ஆனால் ஆமாம். வரட்டும் வரட்டும், யார் வராங்கன்னு பார்ப்போம். யாரா வேணுங்க? பிள்ளைங்களா வேணுங்க? ஏண்டா பிள்ளைங்களா நீங்க? யாரா வேணுங்க? எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைய பார்ப்பாங்க, இதுங்களை பெற்றுட்டு நான் தானே கஷ்டப்பட்டு நிற்கிறேன். வந்துக்கிறா சூப்பரு. ஏண்டா நடுவோடு வந்துக்கிறேன், இது போய் சூப்பர் நானே. யாரா இவன்? இதை கேட்க ஆளே இல்லையா? ஏண்டா எச்சி போல அதை யாரா கேட்க போடுறான்? இவன் யாரா இவன்? போகடா, ஏந்திருக்கடா. எவ்வளோ தைரியம் இருந்தா என் பிள்ளைங்களை என் முன்னாடி அடிப்பணி? ஏண்டா உன்னதான் அடிக்க தேடிந்தேன், நீங்க தானே இவ்வளோ போட வச்சுருக்கிறேன். யாரா இவன்? என்ன 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 எங்க சத்தம்? ஃபாதர் மதர் ஹை பிரதர்ஸ் என்ன எங்க வீட்டை காட்டுனுக்குறீங்களா? அதை நம்ம ஏன் காட்டோம், இவ்வளோ அவர் காட்டார். வரவாங்க கேள்வி கம்முன கடை. ஏன் புருஷன் அதுவும் ஒரு மனுஷன், அவன் ரோட்டில் போட்டு அடிக்கிற அறிவு இல்லை உனக்கு? ஏண்டா வீட்டுக்குள்ளே அடிக்கிறத நீ ஏண்டா ரோட்டுக்கு வந்த? உள்ள போடா, காப்பாற்றுவாரு. உன்ன சொல்லணும் ஏன்னா ஒரு பொம்பளை உன்னை அடிக்கிறா, ஒரு ஆம்பளை அடி வாங்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்தாம அமைதியா உட்கார்ந்துக்கிறேன். நீ எப்படிதான் கத்துவேன்? ரத்தம் வந்தா கத்துவேன், ரத்தமே வர்றது இல்லையா? சிம்பாலிக்கா பேசுற நீ. ஆம்பளைனா எப்படி தெரியுமா இருக்கணும்? எவ்வளவு அடி வாங்கினாலும் அப்படியே நிக்கணும், நல்லா ஒரு கெத்தா இருக்கணும் தெரியுமா உனக்கு? நேற்று பருப்பு கிடந்தீங்கல்ல, எங்க இந்த 10? அடி பாவி, கஷ்டப்பட்டு நான் கெத்த பத்தி பேசினுக்கிறேன், பருப்பு கடையில மத்த வச்சு உடச்சு விட்டு அடியாமா. ஆமா கழுவிங்கவா என்னவா நல்லா பாட்டி மாதிரி இந்த நேரத்துக்கு பசங்களை போட்டு வச்சுனுக்கிறேன். வா பாட்டி அடிச்சுக்கிறேன், பசங்களை போட்டு வச்சுக்கிறேன். சிறப்பு, மிக சிறப்பு. சிறப்பதுக்கு அதெல்லாம் வேணாம் கிளவி, நீ இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே பேசு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஆமா பெரியவனே, இது என்ன பண்ணுகிற நீ? மாத்திரை போட்டுனே பேசுறா, போட்டுனே பேசுகிறேன். அவன் வாயில போட்டு பேசுனா கீழே போட்டுனே பேசுனுங்கிறியே, உடலாம் வெந்து போக போகுது. என்ன சத்தமா பேசுனா சுத்தமா பிடிக்காது, மொத்தமா போட்டுருவேன். அதை மொத்தமா கொடுத்துரு, அவன் போட்டுட்டே போயிட்டே இருக்கட்டும். போயிடு, அப்படியே போயிடு. ஆமா இங்க வா பொண்டாட்டி, எதுக்கு என் ஆத்தா இவ்வளவு பிரச்சனையை கூட்டுனுங்கிற? அதாவது உங்க 3 தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பழைய பேர் பிடிக்கலையா? பழைய பேர் பிடிக்கலையா? புதுசா ஒரு பேர் வைக்கணுமா? என்னத்தா கதை இது? என்னப்பா இவனுங்க புதுசா பேர் வைக்கணுன்றானுங்க, ஆத்தா வச்ச பேர் பிடிக்கலையா? முன்னப்புறம் நீ பேர் மாத்திக்கிறியா சொல்லு பாக்கலாம். நானே 3 பேர் மாத்திக்கிறேன்டா. அப்ப உனக்கு நான் 4வது ஆளா? என் பேரை மாத்திக்கிறேன்டா. யாரா இவன்? அப்ப அவன் பேரை மாத்தலான்றியா? மாத்திடலாம். அப்படியே மாத்தினா அந்த ஆதார் கார்டு எல்லாம் நிறைய பிரச்சனை வரும், என்ன பண்றது டாடி? என்ன பண்றது? ஆதார் கார்டு எல்லாம் மாத்திதான் அவன். நான் பாத்துக்கிறேன், முதல்ல இதுங்களுக்கு பேர் வைக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? அப்ப பேர் வச்சலடா. பேர் யாராவது பெரிய மனுஷன் தான் வைக்கிறோம், என்ன நான் சொல்றது? அப்புறம் நீ கண்டிப்பா வைக்கணும். அங்க பாத்தியா யார் வரான்னு? பாத்தியா யாராவது? அவர்தான் மைனர், கொஞ்சம் கடைசியா சொன்னா கரெக்டா போயிடுவேன். வாங்க. யாரா அந்த கூட்டம்? இப்படி இருக்காங்க. இது என் கூட்டம் தான், என் கூட்டம் தான். வாடா, இவங்க எல்லாம் எனக்கு தூரத்து சொந்தம். எல்லாருமே தெரியல, கடா மாதிரி வளர்ந்துருக்காங்க, பால் புட்டி வச்சுருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, பால் புட்டி வச்சாலும் அவங்களுக்கு பேர் வைக்கலையே, அதே நீங்கள் தான் வைக்கணும், அதுக்கு தான் கூப்பிடுறோம். இவ்வளோ பெருசு வளர்ந்து வைக்கலையா? ஒன்றும் இல்லை, எல்லாம் பேர் வச்சாங்க, ஆனால் மை யாரும் வைக்கல. நீங்கள் தானே பேர் வச்சா மை வைப்பீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட ராஜன் ஒருத்த பேர் வச்சான், ஒரு கூட வைக்கல. இன்னைக்கு பிச்சைக்காரமே சுற்றி நிற்கிறேன். 1 லட்ச ரூபா வைங்க, ரஞ்சா ராஜா மாதிரி வாழ்வாடுங்க. வாங்கலேன் 1 லட்ச ரூபா மொய் வைக்கணும், ஏதோ ஒன்று வைங்க. வைக்கலாம் வாங்க, முதல்ல போய் பேர் வைப்போம், அப்புறம் மொய்ய வைப்போம். பாருங்க இந்த பால் மனம் மாறாத பிள்ளைங்களை பாருங்க, இதுங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ராசாதி வாப்பா, ஐயோ வா உள்ள வா. குருட்டு கலவி, காசு வேணுமா வேணாமா? அங்க இருக்காரு. ஓ இது கவரிங்கா? இதான் தங்கம்மா. ஐயோ வாப்பா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்க, நல்லா இருக்கும்மா. சரி சரி. ஏய் மதர் இங்க வா. யாருன்னு தெரியாம பேசுறியா? ஒரு பெரிய மனுஷன் மாட்டு வண்டில இருந்து இறங்கி இருக்கா, யாருன்னு தெரியல உனக்கு? ஏன்பா பெரிய மனுஷன் மாட்டு வண்டில வந்தாரு, கார்ல வர வேண்டியதானே? வாயமுடு வாயமுடு, அவர்தான் மைனார் கொஞ்சம். அதே வைத்து சொல்றேன், இந்த மாதிரி பெரிய மனுஷன் வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டுக்கிறேன். மைனார் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். இந்த 3 கடாக்களுக்கு தான் பேர் காமிட்டீங்களா? ஆமா, இந்த கழுவாத கடாய்களை தான் நம்ம கழுவி கவுக்க போறோம். தயவு செஞ்சு பேர் சொல்லுங்க. இங்க பாருங்க, முதல்ல இவனுக்கு பேர் வைங்க, இவன் தான் மொத்தம் எனக்கு அடுத்து போறதவன். அங்கிள் குஞ்சங்கிள் எனக்கு சீக்கிரம் பேர் வைங்க. டேய் அங்கிள் சொல்லு. இங்க பாருங்க, அவன் தொட்டது எதுவுமே தொடங்கினதில்லை, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேராக வைங்க.